பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்துக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐந்தாவது தடவையாக தமிழகத்துக்கு இன்று வருகைள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுக்கூட்டம் தமிழகம் கன்னியாகுமரி அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி வளாகத்தில் இன்று இடம்பெற்றது மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்துக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினை தொடர்பில் உரையாற்றினார் இந்தி கூட்டியை சேர்ந்தவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியை சொல்கிறேன் தமிழ் மக்களின் உயிருடன் விளையாடும் குற்றத்தை செய்கின்றனர் மீனவர்களுக்கு இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது உங்களுக்கு நினைவிருக்கலாம் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது அவர்கள் உயிருடன் திரும்ப முடியாது என்று சொல்லப்பட்டது ஆனால் நான் சும்மா இருக்கவில்லை நான் தூங்கிக் கொண்டு இருக்கவில்லை எத்தனை வழிகள் உண்டோ அத்தனை கதவுகளையும் உடைத்தோம் எத்தனை சாத்திய கூறுகள் உண்டோ அத்தனையும் சரி செய்தோம் கொஞ்சமும் சேதாரம் இல்லாமல் மீட்டு வந்தோம் நம் தமிழ் மீனவர்கள் அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டனர் இன்று நான் கன்னியாகுமரி மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய விடயத்தை சொல்ல நினைக்கிறேன் நமது மீனவர்கள் எல்லாம் எதற்காக இலங்கைக்கு போக வேண்டும் அந்த கடல் எல்லைக்கு

किसने गुमराह किया है இதேவேளை பாரதிய ஜனதா கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய இணை அமைச்சர் எல் முருகனும் மீனவர் விவகாரம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார் நம்முடைய கன்னியாகுமரி தூத்துக்குடியை சார்ந்த ஐந்து மீனவர்கள் ஐந்து மீனவர்கள் ஸ்ரீலங்காவில் தூக்க தண்டனை விதிக்கப்பட்டது அவர்களிடத்துல இங்கிருந்து ஒரே ஒரு போன் தான் ராஜபக்சேக்கு ஒரு போன் பண்ணி இதேவேளை தமிழகம் கன்னியாகுமரியில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று திரும்பும் போது கன்னியாகுமரி தக்கலை பகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கருப்பு ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடியின் கன்னியாகுமரி வருகையினை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக பிற்பகல் இரண்டு மணி வரை கன்னியாகுமரி மீனவர்களுக்கு மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும்